नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ आनो भद्राः कर्तवो यन्तु विश्वतः। आरावद स्कंदम षष्टम स्कंदम देवी भागवतम इदिले जनमेजय महाराजा வியாசரிடம் சில கேள்விகள் கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதிலாக வியாச பகவான் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரி தான் சூதரும் அந்த நைமிசாரணத்தில் இருக்கிறதான முனிவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நைமிசாரணத்தில் இருக்கிறதான முனிவர்கள் கேட்குற கேள்வி சூத மகர்ஷி, நீங்கள் வந்து தேவி பாகவதத்தை வந்து அழகாக சொல்லி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னா கதைகள்லாம் திருந்து போயிடுமோங்கிறதான பயம். நீ நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும், நான் கேட்டுகிட்டே இருக்கணும், இதுக்கு பேர் தான் கதாமிருதம். இந்த சுகத்தை அனுபவிக்கிறது தான் நான் எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்லைன்னு தோணுறது. சாதாரணமாக மனிதனுக்கு ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் இறை சிந்தனையோட இறைவனை வழிபடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமானா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்லை. ஆகையினால சக்தியினுடைய இனியும் நல்ல சில கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க, அதை கேட்டு நான் சந்தோஷமாக என்னுடைய ஆத்ம திருப்தி கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை வியாசர் ஜனமேஜனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறாருங்கிறதான மகத்துவத்தை வந்து சூத மகர்ஷியும் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஆறாவது ஸ்கந்தத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்றது என்ன, நிறைய தத்துவங்களை சக்தியினுடைய சில லீலைகள் இதெல்லாம் தான் நாம் கற்றுக்க போகிறோம். பித்ராசுரன்கிறதான ஒரு அரக்கனுடைய கதை முதல்ல ஆரம்பமாகிறது. பித்ராசுரன் அப்படின்னா யார், இவனுக்கு ஏன் அசுரங்கிறதான பேர் வந்தது? பிராமண வம்சத்தை சேர்ந்தவர்கள் வாழலாம், இருந்தாலும் அவனுக்கு அரக்கன் அசுரன்கிறதான ஒரு நாமதேயம் வந்து மாட்டிக்கிறது. நாம் எல்லாம் செய்யக்கூடியதான கர்மாவை ஒட்டித்தான் நமக்கு டெசிக்னேஷன். ரொம்ப போக்கிரித்தனமாக மகாபாவித்தனம் பண்ணாலும் மகாபாவி வரான் அப்படிம்ப சொல்கிறதுக்கு யாருக்கும் தயக்கம் கிடையாது. சத்கர்மா பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கவனாக இருந்தால் ஒரு மகான் வரார் அப்படிம்ப, வெரி கிளியர். யாருக்கோ பிள்ளையாக பிறக்கட்டும், யாருக்கோ பேரனாக இருக்கட்டும், யாரோடையோ மின்ஸ்டரோட புத்தனாக இருக்கட்டும், நல்லது செய்கிறவனுக்கு தான் நல்ல பேர், தீயை சதைக்கூடியவனுக்கு தீய பேர் தான் கிடைக்கும், நல்ல பேர் ஒரு நாளைக்கு கிடைக்காது. அதனால தான் பிரஜாபதியினுடைய புத்திரனாக பிறந்து கூட அவனுக்கு விருத்ராசுரன்றதான ஒரு பேர் கிடைச்சது. இது எப்படின்னு பார்ப்போம். இந்திரனுக்கும் ரொம்ப நாளாக இருக்கிறதான இந்த பிரச்சனை. இந்திரனுக்கு வந்து சாதாரணமாக யாராவது ரொம்ப ஓவராக தவம் பண்ணி அந்த இந்திர பதவி அடைய போகிறா அப்படின்னா இந்திரனுக்கு ஒத்துக்காது. உடனடியாகவே வந்து எப்படியாவது அவங்களுடைய தபசை கலைக்கிறது அவருடைய பழக்கம். நம்ம இந்திரனுங்கிறது வந்து நம்ம மனசாக பாவனை பண்ணுவோம். நாமளே பகவான்கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டோம்னா நமக்கே தோன்று நம்ம தானே பகவான், சீதான் பண்ணிடுவார். அதெல்லாம் வாழ்ந்த சிம்மந்திகள், ஒரு பாட்டுக்காரன் வந்தானே அதுக்கு பின்னாடி வாசிக்கிறவன் ஊதுறவன் கொட்டுறவன் வர்றானே, அதை மாதிரி வாழலாம் சேர்ந்து வரவாத. பக்தி கொஞ்சம் மேலே எழும்ப ஆரம்பிச்சு விடுத்தினாலே போரும், நமக்கே எதெல்லாமோ தோண ஆரம்பிச்சு, நம்ம தான் இந்திரம் போட்டிருக்கு, நம்ம தான் பிரஜாபதி, நம்ம தான் பிரம்மா போட்டிருக்கு அப்படிங்கிறதான் இல்லை, வரம் கொடுக்கறதுக்கெல்லாம் தோணும் அப்புறமா. இது பலிக்குமா கிடைக்குமா இல்லை தெரியாது, அப்படியெல்லாம் மனசு போக ஆரம்பிக்கும். அதனால் ஒரு சந்தேகம் வந்து விட்டது. மகாராஜர்கள் கேட்ட மாதிரியே உத்தமமான சில கேள்விகளை கேட்குறார். விருத்ராசுரனை வந்து இந்திரன் வதம் செஞ்சார்னு கேள்விப்படுறோம். மகாவிஷ்ணுவனுடைய உபகாரத்தினால அவருடைய சப்போர்ட்டில் தான் இந்திரனை வதம் பண்ணார் அப்படின்னு. இதுக்கு நடுவில் கதை சொல்லிட்டு வர நேரத்தில் தேவியும் ஏதோ இன்வால்வ்டு இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டது. இது யார் சரியாக இதில் ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடியவா, இந்த சந்தேகம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டு,
பகவான் விஷ்ணு விருத்ராசுரனை வந்து ஏமாற்றி கொலை செய்தார் அப்படின்னா இது தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். பகவான் கூட மற்றவங்களை ஏமாற்றி கொலை பண்ணுறாரா? கொலை குற்றங்கிறதான விஷயங்கள்லாம் பூர்ணமான நீதி பாதிக்க வேண்டியவர்கள் இறைவன் நல்லவர்கள். அவங்க இல்லாமல் சேர்ந்தே இந்த மாதிரி ஒரு பிளாட் பண்ணியிருக்கா அப்படின்னா இது வந்து வருங்கால ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? ரெண்டு எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எல்லாம் உத்தம ஜாதியில் பிறக்கக்கூடியவர்கள்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு புத்தி போக காரணம்? ரெண்டு பகவான் இதுக்கெல்லாம் புறப்பட்டுருப்பாரா அப்படின்னு அதுக்கு சொல்கிறார் ஒரு தத்துவத்தை. தேவா சத்வ குணோத்பன்னா மானுஷா ராஜசா ஸ்மிருதா திர்ஜஞ்சஸ்தாத்மசா புரோக்தாக புராணா கமவாதிபிஹி. தேவர்களுக்கு வந்து சத்துவ குணத்திலிருந்து தேவர்கள் பிறக்கிறார்கள், ரஜோகுணத்திலிருந்து மனித குலம் பிறக்கிறது, தமோ குணத்திலிருந்து அரக்கர் குலம் நீச்சமான யோனிகளில் பிறக்கக்கூடியவர்கள் யாரோ அவர். சாத்திய குணத்திலிருந்து தேவர்கள் பிறக்கிறார்கள், ரஜோகுணத்திலிருந்து மனிதன் பிறக்கிறான், தமோ குணத்திலிருந்து மற்ற அரக்காதிகள் இந்த மாதிரிலாம் பிறக்கிறது. தேவேந்திரன் தேவகணத்தைச் சேர்ந்தவர், மகாவிஷ்ணு தேவனே, இவெல்லாம் சாத்திய குணத்தில் இருக்கக்கூடியவா. சாத்திய குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த மாதிரி தீய கர்மாவை செய்ய வேண்டியதான ஒரு நிலைமை வந்தது? இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி புத்தி போச்சு? இதுதான் என்னுடைய பெரிய சந்தேகம். நீதி நியாயத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியவர்கள் எல்லாம் தப்பு பண்ணா அப்படின்னா இது எந்த சாஸ்திரத்தை நம்மளால் ஒத்துக்க முடியும்? இதான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. ரெண்டு, ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவர், பிராமண விசுவாசி, தேவர்களை காப்பாற்றணுங்கிறதான எண்ணம் இருக்கக்கூடியவர், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான இந்த மகான்களுக்கு ஏன் இந்த மாதிரி புத்தி போங்கிறது எனக்கு தெரியறதில்லையே அப்படிங்கிறார். அதுக்கு சொல்கிறார், இந்த மாயாபந்தத்தில் தான் அத்தனை பேர் மாட்டிக்கிறார். மாயாபந்தம்னு ஒன்று வந்து கொடுத்துனா அதுக்கு விஷ்ணு கிருஷ்ணன் சுப்பிரமணியன் மனிதன் தேவன் அப்படிங்கிறதான எண்ணமே கிடையாது. அத்தனை பேரும் அதில் சிக்கின்னு என்ன பண்ணம் தெரியாமல் முழிக்கிறார்கள். அதனால் மாயா பலேன முனையோபி விமோகிதாஸ்தே சக்கரச்ச நிஞ்சமதினம் கிலக பாபபீதா. மாயாபந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை பெரிய நல்ல ஆத்மாவில் என்ன நல்ல ஜென்மா கிடைச்சிருந்தா கூட அத்தனை பேரும் இந்த மாயைக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பராசக்தியினுடைய அந்த லீலா வினோதத்தில் மாட்டின்னு அதிலிருந்து தப்பித்தவர்கள் ரொம்ப கம்மி. எவ்வளோ பெரிய பண்டிதர்களாக இருந்தால் கூட, எவ்வளோ பெரிய ஞானிகளாக இருந்தால் கூட இந்த மாயாபந்தம் வந்துடுது அப்படின்னா அதிலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறார். விஷ்ணு சதைவ கபதேனா ஜகானா தைத்யான் சதாத்ம மூர்த்தி ரபிஹி மோகமவ்யாபிய காமம். விஷ்ணுவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், மற்ற தேவர்களாக இருக்கட்டும், அதை தவிர அஷ்டதிக் பாலகர்களாக இருக்கிறதான இந்திரன் வருணன் வாயு அக்னி குபேரன் நிருதி அப்படிங்கிறதான மற்ற தேவர்களாகட்டும் அத்தனை பேருமே இந்த மாயையில் மாட்டின்ட்டா அப்படின்னா நாம் புண்ணியம் பண்ணுறோமா பாவம் பண்ணுறோமாங்கிற வித்தியாசத்தை கூட தெரியாமல் பிஹேவ் பண்ண வேண்ட நிலைமை வந்துடுறது. அதனால் தொஷ்டா என்றதான ஒரு பிரஜாபதி இருந்தார். இந்த பிரஜாபதிக்கு அழகான சாத்விகனான ஒரு குழந்தை பிறந்தார், விஸ்வரூபன்னு பேர் அவனுக்கு. இந்த குழந்தைக்கு மூணு தலை, நம்ம எல்லாம் ஒன்று நாலு எல்லாம் கேட்பட்டிருக்கோம். மூணு தலை இந்த குழந்தைக்கு விஸ்வரூபன். மூணு தலை இருக்கிறதுனால இவனுக்கு பேர் திருசரஸ்ன்னு பேர் வச்சான். பிறவியிலிருந்தே நல்ல சாத்திய குணம் படைத்தவர், பிரஜாபதி என்றால் பிராமணன், உத்தம பிராமணனுக்கு பிறந்ததான இந்த குழந்தை விஸ்வரூபன் சின்ன வயசுலிருந்தே காமவிகாராதி எந்த பிரச்சனையும் நமக்கு தேவையில்லை, இறை சிந்தனை தான் பரம முக்கியமானது,
பகவத் சிந்தனையிலே இந்த வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படிங்கிறான எண்ணத்துல நிறைய தபசு பண்ண ஆரம்பிச்சார். தொட்டா என்றதான் இந்த பிராமணன் இவருக்கு ரொம்ப திருப்தியாச்சு. இதுல தொஷ்டாவுக்கும் இந்திரனுக்கும் அன்னத்த காலத்திலிருந்தே ஒத்துக்காது. அவ ரெண்டு பேரும் விரோதிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்காது. இருப்பினும் இந்திரன் இந்திர பண்டத்தினுடைய தேவலோகத்தினுடைய ராஜா, அதனால அவனை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆனங்கிறதான ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் சௌமியமாக இருப்பார். இருந்தால் கூட இவர்களுக்கு பரம வைரித்தம், ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகாது. அதனால் அவருக்கு பிறந்ததான இந்த குழந்தை திருஷரசு, இந்த பந்தம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஒருவரிடம் எனக்கு ஸ்னேகம் தோன்றதுக்கு காரணம் இருக்கு, ஒருவரிடம் எனக்கு பகை தோன்றுவதற்கும் காரணம் இருக்கு, இந்த பகையும் ஸ்னேகமும் எல்லாம் எதுக்காக, நான் யாருக்காக இப்படி வாழ வேண்டும், எங்கள் அப்பாவுக்கு இந்தன்னு ஒத்துக்காது, அதனால் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, இந்த சம்சார துக்கம் தேவையில்லை அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். தபஸில் வந்து அத்தி உத்தமனாகி விட்டார். அவர் திருசரஸ் உட்காந்து தபஸ் பண்ணுற நேரத்தில் அவர் மூணு முகம் மூணு வாய் வழியாக மூணு ஆக்டிவிட்டியை பண்ணுவார். சுரபானம், சோமபானம், மந்திரஜபம், மூணு அட் அ டைம் ஒவ்வொரு முகம் வழியாக ஒவ்வொன்று பண்ணிகிட்டே இருப்பார். பயங்கரமான தபோத்தியானாதி நிஷ்டை இருக்கக்கூடியவர். அவருடைய தபஸ் வந்து தபஜ்வாலை வந்து மேலுலகம் எல்லாம் பரவ ஆரம்பிச்சு விடுது. இந்திரன் பார்த்தார், யோ இப்படி தபஸ் பண்ணுறானே, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் தபஸ் பண்ணுறான். சில பசங்க படிப்பாக பார்த்துருக்கலாம் எக்ஸாமினேஷனுக்கு, காபி சாப்பாடுலாம் இல்லாமல் ஒரே படித்தார். அத மாதிரி இவர் நிரந்தரமான தபஸ், சாப்பாடு காப்பி ஒன்றுமே கிடையாது. இப்படி கடினமான தபஸ் பண்ணது வந்து என்னாச்சு, தபத்திலிருந்து ஜோதி ரூபம் உற்பத்தி ஆகும். நம்மளுடைய ஒரிஜினல் உருவத்தை நாம் தபஸ் பண்ணால் தான் பார்த்துக்க முடியும். ஜோதி ரூபம் இப்படி மேலுலகங்கள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருது. இந்திரன் பார்த்தா நம்ம இப்படி விட்டு வச்சுட்டோமான ரொம்ப ப்ராப்ளம், இவன் இந்திர பதவிக்காகத்தான் இவ்வளோ பெரிய கோர தவம் பண்ணுறான் போல் இருக்கு. ஏற்கனவே இவன் அப்பாவுக்கு எனக்கு ஒத்துக்காது, இவன் அப்பா வரை ஏதாவது சொல்லி வச்சுட்டுப்பா இந்திர பதவியை அடுத்த எலெக்ஷனில் பிடிச்சிடுவோம், நீ ரொம்ப கடினமான தபஸ் பண்ணு பகவானை திருப்திப்படுத்திக்கோ அப்படி சொல்லி விட்டுருக்காரு போல் இருக்கு. இந்திரனுக்கு பயம். இந்திரன் பார்த்தார் இந்த மாதிரி தபஸ் பண்ணி விட்டோ பெருசாகிட்டோமானா பிரம்மாவர்மா வந்து கொடுத்துடுவார் பலார்னு, அப்போ நம்ம காரியம் கஷ்டமாயிடும். தபஸை கெடுக்கிறது ரொம்ப உச்சித்தம். இப்போ பகைவனை எந்த காரணம் கொண்டும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது. பகைவனை எங்கே சான்ஸ் கிடைக்கவோ அங்கே வச்சு அடிச்சு விடணும், அதுதான் கணக்கு. அந்த சாஸ்திரங்களை புக் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து படிப்பார். அவருக்கு ஃபேவரபிளாக என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எடுத்து படிக்கிறார். மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டார், துசிரசை எப்படியாவது யாரும் பார்க்காம அழிச்சுடுவோம், இதுக்கு வர வழியே இல்லை. உருவசி ரம்பை திலோத்தமை மூணு பேரையும் கூப்பிட்டார். உங்களுடைய சபரிவாரங்களான நர்த்தகிகள் எல்லாம் கூப்பிட்டுங்கோ, நீங்கள் அத்தனை பேரும் உடனடியாகவே போய் இந்த திருசிரசு பண்ணிட்டுருக்கிறதான தபஸில் நீங்கள் குறுக்கே பூந்துக்கணும். அவனுக்கு வந்து காம விகாராதிகளுக்கு அவனை அடிமையாக்கணும். அவன் அப்போ தான் தபஸை கழித்து வெளியில் வருவான், அதோடு எனக்கு சமாதானமும் கிடைக்கும். நான் உங்களுக்கு வர டைமில் ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறேன். உருவசி ரொம்ப திலோத்தமாக எல்லாம் இந்திரனோட ஆர்டர் கிடச்சா போய் ஆக்ட் பண்ணித்தான் ஆகணும், இன்னும் சொல்ல முடியாது. சரி சுவாமி நாங்கள் இப்பயே புறப்பட்டு போகிறோம் அவளோட ஆசிரமத்துக்குன்னு சொல்லி வந்துட்டான். திருசிரஸ் வந்து ஏகாட்சரி மந்திரத்தை தியானம் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துட்டுருக்கார். இவங்க வந்து என்னெல்லாமோ நிறுத்தம் நடனம் நாட்டியம் பாட்டு கொட்டு வாத்தியங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தா எதுலேயும் எந்த விதமான அசக்கனும் இல்லை. ஏன்னா எப்போ இருக்கா ஒரு மனிதனுக்கு உறுதி வந்து விட்டதோ, டிட்டர்மினேஷன் பவர் சொல்லுவா அதுக்கு, ரெசல்யூஷன் பேர், அதுதான் சங்கல்பம். ஒரு தடவை நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணி விட்டோமானா நாம் இந்த பகவானுடைய பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணால் அந்த பூஜையை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அக்கம் பக்கத்தில் யார் வந்தா, எப்படி வந்தா, எதுக்காக வந்தா, இவா என்ன நினச்சிப்பா, அவா என்ன நினச்சிப்பா, இதுதான் சம்பந்தம் கிடையாது. எந்த சங்கல்பத்தில் நம்ம பண்ணியிருக்கோம், நானா பாகத்தில் பாரசிவம் பண்ணுவோம் சொல்லியிருக்கேன் பாவம் பண்ணுவோம், இல்லை
யாராவது வந்து சௌக்கியமா இருக்கலாம் அதெல்லாம் கேட்பாள் யாராவது இதில் நம்ம சங்கல்பத்தை பண்ணிடும் சங்கல்பத்தில் என்ன பண்ணியிருக்கோம் பகவத் பிரித்தியர்த்தம் இந்த ஒரு பூஜை நான் பண்ணுறேன் உனக்கு அதுதான் சங்கல்பம் சங்கல்பம் பண்ணி தானே பண்ணணும் பண்ணாததை எதை பற்றி இங்கே யாரும் கவலைப்படுறதில்லை அதனால் சங்கல்ப புத்தி ரொம்ப கிளியர் திருசிரஸுக்கு விஸ்வரூபனுக்கு பகவத் தியானம் பகவானுடைய பாதத்தில் போய் ஐக்கியமானங்கிறதான அந்த உறுதியான எண்ணம் வந்துவிட்டது அதனால் அதுக்கு நடுவில் அக்கம் பக்கம் வர இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகாது அவருக்கு அந்த விகார விசாராதிகள் உருவாகாது என்ன அத்தனை ஐம்புலங்களையும் அடக்கி வாழ்கின்றவர் ஜிதேந்திரியர் மனசா வாச்சா கர்மனா பஞ்சேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் என்றதான சமஸ்த இந்திரியங்களையும் அடக்கி வாழ்கின்றவர் மனசை ஜெயிச்சவன் ஆத்மாவை தெரிஞ்சின்றவர் அதனால யார் வந்து ஆடினாலும் ஒரே ஆடுறாமா ஒரே ஆள் ஆடுற மாதிரி தான் தெரியும் அதனால இது அவங்களுடைய ஆட்டத்தினால அவருடைய மனசு மாறவில்லை ரொம்ப நாள் அடி பார்த்தா இனிமே ஆடாமல் இருக்கிறது நல்லது ஒருத்தர் உட்காந்து பாடுறா வச்சுக்கோங்களேன் பாட்டு கேட்கறதுக்கு யாருமே இல்லை எல்லாரும் எழுந்து எழுந்து போக ஆரம்பிச்சுட்டுனா நேரம் மங்களமாவதிக்கு போயிடுவார் ஸ்ட்ரைட்டாகவே பின்ன பாடிட்டு இருக்க மாட்டார் காரணம் ரிசப்ஷன் இல்லை அது யாரும் ரெசிபிகேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அல்லவா அதனால இவங்க ஆடி 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 பார்க்கறதுக்கு யாருமே இல்லை சரி நம்ம ஆட வேண்டாம் எல்லாரும் திரும்பி போயிடுவார் இந்திர சபைக்கு போய் மகாராஜன் எங்களை விட்டுடுங்கோ நாங்கள் ஆடி விஸ்வாமித்திர மகர்ஷியை கூட நாங்கள் அசக்கியிருக்கோம் ஆனால் இவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த வேலையை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இந்த தொழிலுக்கு புறப்பட மாட்டோம் இனிமே அவன் ஜிதேந்திரியன் நல்ல வேலை கண்ணை முடித்து பார்த்தார் விட்டுட்டார் ஏதோ கொஞ்சம் விளையாட்டு இருக்கு அப்படின்னு விட்டுட்டார் சாபங்கவன் போட்டு வச்சுருந்தான் நாங்கள் உயிரோடு திரும்ப வந்திருக்க மாட்டோம் கல்லாப்போ மண்ணாப்போ மரமாப்போ எப்படின்னு கதையே போச்சு அது ஒன்றும் பண்ணலை ரொம்ப நல்லவர் போல் இருக்கு அதனால் அது ஒன்றும் பண்ணாமல் இப்படி பார்த்தார் ஏதோ குழந்தை விளையாடின்னு இருக்கா போல் இருக்கு இங்கே கண்ணை கட்டி விளையாடின்னு இருக்கு போட்டு போட்டு விட்டார் அதனால் உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம் இனிமேல் எங்களுக்கு இந்த மாதிரி டியூட்டி நீங்கள் தயவுசெய்து தராதுங்க இந்திரன் பார்த்தான் அடுத்தவன் நம்பினா நம்ம காரியத்துக்காச்சு நம்மளுடைய எனிமையில் வளர்ந்து வந்துட்டுருக்கான் நானே கை காரியம் பண்ணிக்கிறேன் ஐராவதத்தை கூப்பிட்டார் ஐராவதம் வந்து ஏறி உட்கார்ந்தார் சுயமேவ இந்திரன் வந்தார் திரிசிரஸ்தனுடைய தபஸு தபஸு பக்கத்தில் போக முடிய மாட்டேங்கிறது தபஜ்வாலான்னு பேருது அக்னிமயமாட்டமாக ஜொலிக்கிறார் அக்கம் பக்கம் பார்த்தா ஆறும் இல்லை காட்டில் தனியாக உட்காந்து தபஸு பண்ணுறார் கையில் இருக்கிற வஜ்ராயத்தை எடுத்து அப்படி அபிமந்திரம் பண்ணான்னு தூக்கி போட்டார் வஜ்ராயுதம் வந்து கலச்சேதம் பண்ணி அந்த திருசிரஸ்தின்றதான மகர்ஷி உத்தமன் துஷ்டாவினுடைய புத்திரன் பிரஜாபதியுடைய புத்திரனான திருசிரஸ் மாண்டு விட்டார் இறந்து கீழே விழுந்துட்டார் அவர் யாரும் இல்லையே பார்த்தா ஓடிட்டாங்க இந்திரன் இம்மீடியட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறதான மகர்ஷிகள் ரொம்ப தூரமாக தள்ளி தள்ளி இருப்பாள் மகர்ஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு போயிடுத்து நம்மளுடைய உத்தமனான திருசிரஸுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு வந்து பார்த்தா இந்திரனுடைய வஜ்ராயத்தினால் அடிபட்ட காயம் இருந்தது இறந்து போயிட்டார் எல்லாருமா சேர்ந்து இந்திரனை சொல்கிறா இந்திரா ஓடி தப்பிடலாம் நினச்சியா நீ பாவம் பண்ணிருக்கிற எப்பேற்பட்டதான பாவம் தெரியுமா பஞ்சமகா பாதகம் அஞ்சு முக்கியமான பாவங்கள் இருக்குது அதில் ஒன்று பிரம்மஹத்யா பாவம் இந்த பிரம்மஹத்யா பாவம் ஒன்று சும்மா விடாது இந்திரலோகமெல்லாம் நீ விஷ்ணுவோட மடியிலே போய் உட்காந்துக்கோ இது ஒன்று சும்மா விடாது கண்டிப்பாக இதுக்காக அந்த பாவத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிற எப்படி நேரம் இந்த சபைக்கு ஓடின்னு வந்துடுவார் சிம்ஹாசனம் தேடி உட்காருவார் அப்பா இந்த சீட்டு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு கவலையும் இல்லை நெக்ஸ்ட் நியரஸ்ட் எலெக்ஷன் ஒன்றும் கிடையாது தைரியமாக உட்காந்துக்கிறா அப்படின்னு உட்காந்தார் ஆனால் இந்த பிராமண பிரம்மஹத்யா சாபம் இருக்கே அது வாட்டுக்கு இப்படி பெருசாயிண்டே வருது
ஒரு மேகம் கருப்பு வர்ணத்தில் இருக்கிறதா மேகம் பெருசாக பெருசாக எப்படி பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பீதி பயம் ஜாஸ்தி ஆகுமோ அது மாதிரி இந்திரனை சுற்றி வர ஆரம்பிக்கிறது. பக்கத்தில் இந்திரனுக்கு வேர்க்கிறது, என்ன பண்ணனு தெரியறது இல்லை, இங்கே எப்படி உட்காந்துருக்கிறதுன்னு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். கீழே பார்த்தார் தேவலோகத்தில் உட்காந்து திரிசரஸ்னுடைய இவர் எப்படி அடிச்சுட்டு வந்தாரோ அப்படியே நிற்குது உடம்பு, எந்த ப்ராப்ளமும் இல்லை உடம்புக்கு. ஆனால் அந்த நெருப்பாட்டமாக ஜொலிச்சுருக்கிறதான சைதன்யம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சுத்தின்ண்டு ஒரு சந்தேகம், நம்மளை ஒரு வஜ்ராதம் பட்டுட்டு இவர் இறந்து போகலையோ, அப்படியானால் திரும்பி வந்துட்டார்னா நம்ம காரியம் கதி, அவ்வளோதான். இவர் நாயா போக சொல்லிட்டு போட்டானா அவ்வளோதான், ஓடிட்டு இருக்க வேண்டியது உலகம் பூராவும். பயமாயிடுத்து. அங்கே இருக்கிறதான ஒரு வெற்றவனை தச்சன்னு பேர் வந்து அவனை கூப்பிட்டாச்சு, நீ ஒன்று பண்ணு, கீழே பாரு விஷய திருஷ்டியால் காட்டி கொடுக்குறேன், திசுரத்தினுடைய உடம்பு பூராவும் அக்னிமயமாட்டமாக ஜெலிக்கிறது பார்க்குறியா, ஆ பார்த்துட்டேன் அப்படின்னு. நீ ஒன்று பண்ண, உடனடியாகவே போய் அவனோட மூணு தலையும் ஒரே உடம்புல தான் இருக்குது, அந்த மூணு தலையும் மூணு பீஸாக கட் பண்ணணும், இது உன்னோட வேலை. உடனே அவனுக்கு இப்போ சதவத பிராமணன் சொல்கிற மாதிரி பெரிய நியாயமெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான் தச்சன். நீங்கள் பண்ணுறது மகா பாவம் அக்கிரமம் ரெண்டு, நீங்கள் பண்ணிருக்கிறதான பாவத்துக்கு என்ன பேர், பஞ்சமகா பாதகத்துக்கு இருக்கிறதான பிரம்மஹத்யா பாவம். இந்த பாவம் நீங்கள் அனுபவிக்க போகிறேன், நான் உங்களோட ஒரு வேலைக்காரன், எனக்கு எதுக்கு இந்த வம்பு, இந்த கேஸில் நான் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு இந்த வேலை செய்யவும் முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு ரிஷியினுடைய உடம்பு அதுவும் போட்டோம், இறந்து போயாச்சு அதை போய் கட் பண்ண அப்படிங்கிற நீ, நான் கசாப்புக்காரன் தான், முடியவே முடியாது மகாராஜன் மன்னிச்சுங்க நான் போகிறேன் அப்படின்னு. டேய் போகாதரா, எனக்கு வந்து விட்டால் வேறு ஆள் கிடையாது, நீங்கள் வா, இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற. மனிதர்கள் எல்லாம் யாகயத்னாதிகள் பண்ணுறா, பண்ணுற நேரத்தில் ஹவிஸை போட்டு தான் பண்ணுறா, மந்திரம் சொல்லிண்டு ஹவிர்பாவம்னு பேர். ஹவிர்பாகத்தில் எல்லாம் இந்த தேவர்களுக்கு தான் போய் சேர்றது, அதில் ஒரு பங்கை உனக்கு நான் கொடுக்க சொல்கிறேன் என்னென்று புதுசாக லாக எழுதுறார் அமெண்ட்மெண்ட்டு. யாக யத்னாதிகள் பண்ணுறனுடைய ஆவிர்வாகத்தில் ஒரு பங்கு உனக்கு இன்னிலிருந்து வர ஆரம்பிக்கும். எப்படி? ஆ, இப்போ நியாயம் நீங்கள் சொல்கிறது, இப்போ நான் வேணா போகிறேன், கொடுக்கறது கொடுத்தா ஓகே, நீங்கள் நம்மளை கவனிக்காமல் எதையோ போட்டு வாட்டர் போட்டிருந்தாலும் எப்படி வாங்கிக்க முடியும்? உடனடியாகவே ஜனமேஜம்படி தாடியில் கை வச்சுட்டாராம். அடப்பாவி இவ்வளோ நேரம் நியாயமெல்லாம் பேசினா, இவ்வளோ பெரிய தத்துவங்கள்லாம் சொன்னேன், சடனாக ஏதோ அல்பம் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் பேசே மாறி விடுச்சு. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அப்படிதான், இந்த பேப்பர்லாம் மூவாகாதையா எடுத்துகிட்டு போங்கோ, இல்லை இதை பார்த்து கவனிக்கிறேன் அப்படின்னா பேப்பரை மூவாக ஆரம்பிக்கும். அதை மாதிரி தான் இங்கேயும் கதை. அப்போ இது இன்றைக்கி இருக்கிற பழக்கம் கிடையாது, யுக யுகங்களாக இருக்குது இந்த ப்ராப்ளம். அதனால் இனிமே நான் போகிறேன் அப்படின்னார். அதோட ஆக்ஸ் எடுத்துட்டு போகிறார். இந்த பிரசுரசனுடைய உடம்பு இருக்க அதை போய் நேர இங்கே எங்கேயும் பார்க்கல, நமக்கு கிடைக்க போகிறது கொடுத்தாங்க. மூணு மூணாக பிரித்து விட்டார், மூணு பீஸாக கட் பண்ணி அதில் பாவம் இருக்கா புண்ணியம் இருக்கா எதை பற்றியும் கவலை இல்லை, ஒரு நீச்சமான ஒரு கர்மாவை செஞ்சு விட்டார். அது என்னாச்சு, மூணு தலையிலிருந்து மூணு விதமான பட்சி கூட்டங்கள் பேர்ட்ஸ் பறந்து போக ஆரம்பித்து விட்டது. இந்த தலையிலிருந்து எல்லாம் வேதத்தியானம் பண்ணது, சோமபானம் பண்ணினது, சுரபானம் பண்ணது, பேர்பட்டதான மூன்று தலைகள். அதில் வேதம் சொல்லி சோமபானம் பண்ணினதான சிரசிருந்து கபிஞ்சல பக்ஷின்னு பேர், கபிஞ்சல பக்ஷிகள். ஒவ்வொரு ஊராக அப்படி பார்த்துட்டே இருப்பான் அவர் தலையால் ஒரு கண்ணுனால. அந்த முகத்திலிருந்து தித்திரி பக்ஷிகள் வருது. மூணாவது சுரபானம் பண்ணினதான சிரத்திலிருந்து
கலபிங்கல பட்சி அப்படிங்கிறதான ஆயிரக்கணக்கான இந்த பட்சிகள் இப்படி பறந்து போயிடுது அப்படி இந்த உடம்புல இருந்து. அதை பார்த்ததும் சமாதானம் ஆகிவிட்டது, கண்டிப்பாக இந்த ஆத்மா பல ரூபங்களாக போய்விட்டது, நம்ம வேலையை முடிஞ்சது அப்படின்னு நேரம் இந்திரங்கிட்ட வந்து சொன்னார். இனிமேல் நீங்கள் சைன் பண்ணுங்க அந்த பேப்பரில், யாரெல்லாம் ஆவிர்வாகம் பண்ணுறார்களோ அதில் போஷ நமக்கு வந்து சேர வேணும். உடனே என்டோர்ஸ் பண்ணி சீல் போட்டார் இந்திரன். அன்னையிலிருந்து தச்சனுக்கும் ஆவிர்வாகம் உண்டு. அப்படி அவனுக்கு கிடச்சது, அவன் சந்தோஷமாக போயிட்டு அவன் வீட்டுக்கு, இந்திரன் வந்துட்டு சுகமாக இந்திராசனத்தில் உட்காந்து இனிமேல் யாரையும் கவனிக்கிறதுக்கு இல்லை, எந்த ப்ராப்ளம் கிடையாது, இனிமேல் நம்ம ஆட்சி தான் சௌக்கியமாக இருப்போம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். இந்த விஷயம் உடனடியாகவே தொஷ்டாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. மகர்ஷிகள் மற்ற சகபந்துக்கள் எல்லாம் வந்து தொஷ்டாவுக்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணிட்டார் இந்திரன் அப்படின்னு. அவரும் தியான திருஷ்டியில் பார்த்தார், தன்னுடைய புத்திரனான திரிசிரசு இறந்து போய்விட்டான் தெரிஞ்சது. உடனடியாகவே வைரம் அதிகமாகிவிட்டது, கோபம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்திரா, நான் உனக்கு ஒரு வழி பண்ணா விடமாட்டேன், நான் எவ்வளவு தைரியம் இருந்தா நமக்குள்ள இருக்கிறதான எனிமிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் என்னுடைய குழந்தைகளை நீ இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணுறாய். அதுவும் உத்தமன் எந்த விதமான ட்ரபிள் பண்ணாத சாத்விகன், உத்தம பிராமணன், பிறந்த வயசுலேருந்தே எந்த சுகத்துக்கும் தன்னுடைய மனசை செல்ல விடாமல் இறைவன் தான் பரமசுகம் என்றதான எண்ணத்தில் தபசு பண்ணி வாழ்ந்ததான இந்த மகாத்மாவை நீ எதுக்கு கொலை பண்ணினாய், உன்னை கொலை பண்ணாமல் நான் விடமாட்டேன், இதுக்காகவதும் நான் இனிமே ஒரு புத்தனை பெற வைக்க போகிறேன் அப்படின்னா. பிரஜாபதியாக இருக்கிறதான தொஷ்டாவுக்கு எந்த மந்திரம் சர்வ மந்திரமும் தன் கைக்குள்ள, ஆனால் இங்கே பிரயோகம் பண்ணிடுது அதர்வண வேதத்தில் இருக்கிறதான ஆபிசார மந்திரங்களை பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு ஹோமகுண்டத்தை கூட்டினார், அதர்வண மந்திரங்களை சொல்லி அந்த ஹோமகுண்டத்தில் ஒவ்வொரு மந்திரங்களையாக சொல்லி போட ஆரம்பித்தார். ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி போடி போட 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 8 நாளைக்கு அந்த மாதிரி ரொம்ப கோரமான யாகம் நடந்தது. 8வது நாளைக்கு அந்த ஹோமகுண்டத்திலிருந்து ஒரு பெரிய விஸ்வரூப தர்சனம் கொடுக்குற மாதிரி ஒரு விஸ்வரூபத்தில் ஒரு பெரிய உடம்பு இருக்கிறதான ஒரு புத்திரன் பிறந்தார். அவன் காலு அக்னியில், சிரஸ் ஆகாயத்தில் இருக்கிறது, பெரிய பெருத்த உடம்பு. பிறந்து வெளியில் வந்து அலார ஆரம்பிச்சுட்டான். தந்தையே, என்னை என்ன சொல்லி கூப்பிட போறேன் அப்படின்னா, எனக்கு பேரண்ணா. அப்புறமா, நீங்க ரொம்ப மனசு நொந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எனக்கு பிறவி கொடுத்துருக்கேன்னு உங்களை பார்த்தாலே தெரியறது, உங்களுடைய துக்கம் எதாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன். காரணம் என்ன, புத்திரனாக பிறந்தவன் தாய் தந்தையினுடைய துக்கத்தை நிவாரணம் செய்தால்தான் அவன் புத்திரனாக முடியும். தேன ஜாதேன கிம்பூயாக பிதா பவதி துக்கிதாக, பிதாவினுடைய துக்கத்தை இல்லாம செய்தாதான் அவன் புத்திரனாவான். பிதாவினுடைய கவலைகள் எதாக இருந்தாலும் அதை சாதித்து கொடுக்க முயற்சியாவது பண்ணணும், அவன் தான் உத்தம புத்திரனாவான். ஸ்ரீராமர்கிட்ட கேட்கிறா, ஏன் அப்பா சொன்னா அப்படின்ட்டு தலை குனிஞ்சு ஓடினா அப்படின்னு. நீ ஒரு யுவராஜா தானே, உடனடியாக அப்பா கிட்டே மற்றவாட் மந்திரி மாட்டி ஆர்கியூ பண்ணத்தானே வேணாம் கேட்டார். நீங்கள் எந்த வாயால் சொன்னீங்களோ நான் தசரதருக்கு புத்திரன்னு அதை நிரூபித்து காட்டணுமானா ஐ மஸ்ட் ஒபே ஹிஸ் ஆர்டர், அது இல்லைனா நான் தசரதனுக்கு புத்திரனாக இருக்க முடியாது. பிதாவினுடைய துக்கம் அதை சாதித்து கொடுக்கறது தான் புத்திரனுடைய பெரிய பரம தர்மம். அதனால் இந்த இடத்த நான் பண்ணது இவ்வளவுதான், உம்முடைய துக்கம் எதாக இருந்தாலும் நான் வந்து நான் காப்பாத்துறதுலேருந்து. விரஜினான்னு பேர் துக்கத்துக்கு, இன்னொரு பேர் துக்கத்தை நிவாரணம் செய்ய துணிந்து வந்ததான புத்திரனுக்கு விருத்திரன்னு பேர் போட்டார்.
விருஜினான்ங்கிறத அந்த நாமத்தை விருத்ரன்னு பேர் போட்டார். உனக்கு பேர் விருத்ரன். ரெண்டு, அதர்வண வேத மந்திரங்களால் ஆவிஜார கர்மத்தினால் உருவாக்கினத்தினால அவனுக்கு அரக்க குணம், தமோ குணமும் அரக்கன் என்றதான அசுரப்பட்டமும் கிடைத்தது. அவ்வளோ பெரிய உடம்பு இருக்கிறதான இவனை, அப்பா கீழே உட்காந்து ஹோம் பண்ணிட்டு இருக்கார், பையனை பார்க்குறவாரு அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ண வேண்டும் உடனடியாகவே எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு. உனக்கு ஒரு அண்ணா இருந்தார், உத்தமனான ஒரு அண்ணா, திசிரஸ்னு பேர் அவனுக்கு. ஒழுங்கா தபஸ் பண்ணிட்டு இருந்தார். என்னுடைய பரம வைரியான இந்திரன் உன்னுடைய அண்ணாவை நிர்தயமாக வதம் பண்ணிவிட்டார். காரணம் இல்லாமல் அவனை பழிவாங்கணும், இந்திரனை கொல்லணும், அதுக்காகத்தான் உன்னை உருவாக்கியிருக்கிறான் இப்போ. புரிஞ்சுதா தந்தையே? நீங்கள் சொல்படியே பண்ணுறேன், இப்போவே போயிடுறேன் அப்படின்னார். சரி போ, டைத்த வேஸ்ட் பண்ணாத, உடனடியாக யுத்தத்துக்கு போயிட்டார். எப்போ இருக்கா விருத்ராசுரன் தேவலோகத்தை அட்டாக் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுதோ உடனடியாகவே அரக்க குலங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடச்சி கொடுத்து, நிறைய பேர் இந்திரன் பதவியில் வந்தப்போ நிறைய பேர் ஓடி போயிருக்காள், சும்மனி சும்ப அசுர யுத்தத்தில் அவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு, நமக்கு ஒரு புதிய லீடர் வந்திருக்காண்டா இப்போ அவருக்கு போவோம் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய அரக்கர்கள் பாதாளத்திலேருந்து வர ஆரம்பிச்சுட்டான். இதுதான் சான்ஸ், திருப்பி அவர் அந்த முன்னாடி இருந்திருக்காளே தேவலோகத்தில் அந்த டேஸ்ட் விட்டு போகுமா, திருப்பி போக நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. எல்லோரும் கையில் கடத்து தான் ஆயுதத்தை எடுத்துன்னு வர ஆரம்பிச்சுட்டான். இந்திர சபைக்கு ஓடின்னு வர உடனடியாகவே அங்கே இருந்ததான கந்தர்வ கிம்புருஷாதிகள் மற்ற மகர்ஷிகள் தேவர்கள் இவெல்லாம் ஓடிப்போய் இந்திரன் சபையில் போய், மகாராஜன் நமக்கு ஆபத்து வந்து விட்டது, பலவிதமான துர்சகுணம் காண்றது, அபசகுனமாக இருக்கக்கூடியதான இந்த விஷயங்கள் காதால் கேட்க முடியறது, கண்ணால் பார்க்க முடியறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்தை கொண்டு வரப்போகிறதுங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தை நாங்கள் பார்த்தோம், வானத்து ஒரு பெரிய அட்டகாசம் பார்த்தா அஜான பாகுவாக பூமி காலில் பூமி சிரஸில் வந்து ஆகாசம் இருக்கிற அளவுக்கு பெரிய ஒரு உடம்பை வச்சுட்டு ஒரு அசுரம் வந்துருக்கார், என்ன பண்ண போகிறான்னு தெரியாது வந்துட்டு அப்படின்னு. இந்த நான் பார்த்தாண்டே எனக்கு தான் பயமாக இருக்கு, நமக்கு எது என்ன ஆக போகிறது இப்போ. அவன் கையில் கிடைக்கிற வாழையெல்லாம் சும்மா அப்படி ஆயிடணும், ஒரு சின்ன ஒரு ஆணியை தூக்கி கீழே போடுற மாதிரி தான் போடுறான் ஒவ்வொருத்தரையும். நம்ம இங்கே தப்பிச்சு ஓடிடுவோம் வேகமாக, இதுதான் பெட்டர் அப்படின்னு இந்தன் சொல்கிறான். ஆ அப்படிலாம் பயந்து ஓட முடியாது நம்மளால், கூப்பிடு அஷ்டதிக் பாலகர்களை கூப்பிடு அப்படின்னார். எல்லோரும் வந்தா நம்ம வந்து யுத்தம் பண்ணுவோம் அவனோட, நம்ம யுத்தம் பண்ணுவோமா சும்மா இருக்கிறத திருச்சிரசை போய் யார் வதம் பண்ண சொன்னா? அதனால் வந்த பவிஷத்து தான் இதெல்லாம். பிரம்மஹத்யா பாவம் சும்மா போகுமா? பகவான் கிருஷ்ணனே வந்துட்டு பிராமண சாபத்தை அவ்வளோ பயப்படுவார். அதனால தான் துரோணாச்சாரியர்கிட்ட கூட்ட கபிலாச்சாரர் கூட டைரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டார், அவ்வளோ பயம். பாஞ்சாலிக்கு எடுத்து சொல்கிறார், குந்தி தேவிக்கு எடுத்து சொல்கிறார் பகவான் பிராமணனோட மகத்துவத்தை. அப்பேற்பட்டதான ஒரு பாவம் செய்யாமல் இருந்தான சாத்விகனான இந்த பிராமண வதம் பண்ணதான இந்த பிரம்மஹத்ய சாபந்தான் வந்துன்றிருக்கு, நீ அனுபவிச்சுக்கோ. எங்களையிலே என் கூப்பிட்றேன், நீங்கள்லாம் உங்களுக்கு பொசிஷன் வேணாமா வேண்டாமா கேபினெட்டு, நீங்கள்லாம் வந்து என்னை காப்பாற்றான அப்படி. இப்போ காப்பாற்றுறது யுத்தத்துக்கு போகிறதுக்கு வந்து டைம் இருக்கிற மாதிரி தெரியல, வந்துருக்கார் வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லியிருந்தார். இப்போ என்ன அந்த ஆபத்தில் காப்பாற்றுறதுக்கு யார் பெஸ்ட்டு? நம்ம குலகுரு இருக்கார் பிருஹஸ்பதி, அவர்கிட்ட போ குருநாதா அப்படின்னு திருப்பி விழுந்தார். கொஞ்ச நாளாக உன்ன காணலையே அப்படி பார்த்தே வந்துட்டேன் திருப்பி. சில குழந்தைகள் கண்ணாப்னான்னு ஃபைட் பண்ணிட்டு அடிச்சுட்டு ஓடினு வருவாத்துக்கு, ரெண்டு மணி நேரம் விளையாடுறதுக்கத்தில் ரெண்டு தடவை வந்துடுவான். அதை மாதிரி இவன் இங்கே இந்திரன் ஓடி உள்ளே வந்தது அப்போ தான் தெரிஞ்சு போயிடுது,
ரொம்ப நாளாக காணாம் வந்துட்டா திருப்பி என்ன பிரச்சனை? குருநாதா அதை ஏன் கேட்குறேன்? விருத்ராசுரன் வரான். ஓ, இப்போ புதுசாக விருத்திரனா வந்திருக்கான். அவன் வந்து நிறுத்தே நம்மளெல்லாம் கொலை பண்ணிட்டு தான் போயிடுவான் போட்டிருக்கு. நம்மளுடைய இந்திராசனம் போக போகிறது, இந்திர சபையும் போக போகிறது, தேவலோகம் அவன் கைக்குள்ளே தான் போயிட போகிறது. நீங்கள் எப்படியா என்ன காப்பாற்றுங்களே? உங்களுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் தெரியுமே, எதாவது டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கோ. எதையாவது பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா அவன் கையில் இருக்கிறதான ஒரு அவங்ககிட்ட இருக்கிறதான ஆயுதத்துக்கு கணக்கே இல்லை அப்படிங்கிறாளே. சங்கு, சக்கரம், கதை, வில்லு, அம்பு, எத்தனை குந்தங்களும் வச்சுருந்துருக்கான் அவன். அதனால் இவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. கோர ரூபியாக இருக்கான் அப்படின்னு வேற சொல்கிற எல்லாரும் என்ன ரொம்ப பயமாக இருக்குது, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கோலே அப்படின்னார். பிரகஸ்தர் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறது இந்திரான், உங்கள்கிட்ட எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் எத்தனை தடவை உனக்கு நல்ல வார்த்தை சொன்னாலும் திருப்பியும் அவங்க இஷ்டத்துக்கு எதையோ நீ பண்ணிட்டு வந்து விடுறாய். ஆபத்து வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து விழுந்து என்ன காப்பாற்றுங்க அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்? நானே வயசு காலத்து என்றைக்கு ரிட்டையர் பண்ணி வரப்போகிறதோ உட்காந்துருக்கேன். ஏன் என்னமா இந்த மாதிரி படுத்துறாய் நீ அடிக்கடி வந்து அப்படி அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது எங்கே டைம் இருக்குது? குருநாதா எதையாவது பண்ணுங்க, கொஞ்சம் நம்மளை காப்பாற்றுங்க உதவி செஞ்சு, இல்லை நம்ம எல்லாரும் மாட்டிக்க போகிறோம் இப்போ அப்படின்னா. अत्युग्र पुण्य पापानां बलं भवति सत्वरं विचार्य खलु कर्तव्यं कार्यं तद्भूतिमिच्छता परोपतापनं कर्म न कर्तव्यं कदाचन न सुखं विन्दधे प्राणी परपीडा परायणा. पुण्यमानालं परवाले पापमानालं परमाले. पुण्यम அதனுடைய அத்யுக்ரமான மேல் படியில் வர டைமில் தான் புண்ணிய பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாபம் அதனுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறதான் பாப பலத்தை கொடுக்கும். அதுக்கு நட்ட நடுவில் இருக்கிறதாது வந்து புண்ணியத்தையும் கொடுக்காது பாபத்தையும் கொடுக்காது படுத்தும். உன்னோட விஷயத்தில் என்ன சொல்கிறது தெரியலை. அதனால் ந சுகம் விந்ததே பிராணி பரபீதா பராயம். அடுத்தவர்களுக்கு பீடையை கொடுக்கக்கூடாது, பிரச்சனையை கொடுக்கக்கூடாது. யாரெல்லாம் அடுத்தவனுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு வாழ்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கும் வாழ்க்கையில் சுகம் கிடைக்காது, சமாதானமாக இருக்க முடியாது. சும்மா இருந்ததான அந்த திருசிரசை போய் நோண்டி விட்டாய், அதனுடைய பாவத்தை நீ அனுபவிக்கிறாய். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? நீ பண்ண தப்புக்கு எங்களை எப்படி எடுத்துக்க முடியும்? என்னோட கட்சியில் புண்ணியமானாலும் பரவாயில்ல, பாவமானாலும் பரவாயில்ல, எந்த கர்மா பண்ணாலும் அவங்க செஞ்சது அவங்க அனுபவித்து தான் ஆக வேண்டும். இதுக்கு மாற்றம் கிடையாது. நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிக்க போகிறாய், நீயே அனுபவிச்சுக்க, எங்கள்கிட்ட ஏன் கொடுக்குறாதே அப்படின்றார். சொல்கிறார், நம்ம எல்லோரும் சேர்ந்துதானே இருக்கோம் தேவலோகத்தில். ஒரு தேவலோகத்தில் ராஜா இருக்கிறதான முறையில் எனக்கு கட்டி காப்பாற்ற வேண்டிய என்னுடைய பொறுப்பு. நான் எனக்காக மட்டும் அதெல்லாம் பண்ணி வச்சுன்னு வந்தேன். அதனால் நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்தது வி ஹாவ் டு மேனேஜ் சம்மோ. அவன் வந்துட்டான். புத்திர சொல்கிறார் பிரகஸ்பதி, எனக்கு தெரிஞ்சு இந்த யுத்தத்தில் நீங்கள் ஃபெயிலியர் ஆக போகிறேன், சந்தேகமே வேண்டாம். தேவர்களுக்கு பெரிய தோல்வி தான் நடக்க போகிறது. வரத சந்தோஷமாக வாங்கிக்கோ, ஜெயமானாலும் பரவாயில்ல, பராஜயமானாலும் பரவாயில்ல. இப்போ உனக்கு அதை தவிர வேறு ஒரு வழி கிடையாது. ஏன்னா இந்த பிரம்மஹத்யா சாபம் உன்னை பிடிச்சு கொடுத்து, இல்லைன்னு தப்பிக்க உனக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டார். உள்ள வந்ததும் பயங்கரமான கோர சத்தத்தை போட்டுண்டு கையில் யாரை கடித்தாலும் பிடிச்சி கசக்கி கடிக்க ஆரம்பிச்சிட்டார், துவம்சம் பண்ண ஆரம்பித்தார். ஐராவத்தை பார்த்தார், நீங்கள் வா, இனிமே எனக்கு தான் நீ ஆசனம், இந்திராசனம் கிடையாது, நான் சொல்கிறபடி தான் நீங்கள் இருக்கணும். வெள்ளி வெள்ளிசான்னு கேட்டு கொடுத்தான் ஒரு அடி, அவ்வளோதான். ஆனால் தலையாட்டி எடுத்து நமக்கு இந்த நோக்காந்தானே இன்னொரு நோக்காந்து நமக்கு சுமந்துட்டு போகிற தலையே தான் போச்சு. உச்சைஸ்ரவத்தை கூப்பிட்டார், ஃபாஸ்ட்டாக போகிற குதிரை பாலாஜி மந்திரம் பண்ண நேரத்தில் வந்தது. இனிமே உனக்கு வேலையே நம்மாத்துல தான், நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும்.
எந்த தேவர்கள் வந்து உட்கார்ந்தாலும் போகக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எப்படின்னா அஷ்டதிக்பாலகர்களோட யுத்தம். இந்திரன் நேரடியாக யாரோட யுத்தம் பண்ணுறார்? விருத்ராசிரம் கிட்டே நேரடியாக யுத்தம் பண்ணுறார். முதல்ல ஓடினார் வாயு, ரெண்டாவது வருணன். இதெல்லாம் வயசான டிக்கெட்டு, ஜாஸ்தி இருந்து யுத்தம் பண்ண முடியாது. அஷ்டதிக் பாலகர்கள் ஒவ்வொருத்தாக டிசப்பியர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்து யுத்த பூமியில் பார்த்தா இந்த தனியாக இருக்கா, அவனோட தேவ கணங்களில் கொஞ்சம் பேர் அடிச்சு உக்காண்டிருக்கா. பிரித்தம் பார்த்தா இனிமேல் யுத்தம் கிட்ட விளையாடி டயத்தை வேஸ்ட் பண்ணுறது அர்த்தம் இல்லை. அப்படியே பிடிச்சான் அவனை இந்திரனை, கையோ கையால் நம்ம இந்த சாம்பாரில் முருங்கைக்காய் தூக்குவோமே அது மாதிரி அப்படியே தூக்கிட்டார். நீ தானே இந்திரன் படுத்தினாயில்வா, போட்டான் வாய்க்குள்ள. இந்திர கடிக்காதே, வலிக்கிறது எனக்கு கடிக்காதே அப்படின்னு கடிக்க மாட்டேன், அப்படியே முழுங்கி வைக்கிறேன், உள்ளவே அவனை ரிப்பேர் பண்ணிக்கிறார். தூக்கி போட்டான் வாய்க்குள்ள. இந்திரன் வயத்துக்குள்ளவே உட்காந்தார். அப்பா இனிமேல் சமாதானமாக உட்காந்துருக்கிறா, யாரும் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான். பயங்கர டெக்னிக் இருக்கிறவன் இந்திரன். அந்த இந்திரன் யாரு தெரியுமா? நம்ம மனசு. மனசுக்கு இல்லாத டெக்னிக்கா? எங்கே போகிறணும், எங்கே தப்பிக்கணும், என்ன பண்ணணும், என்ன திருஷம் பண்ணணும், அத்தனையும் மனசு சொல்லி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பலவிதமான ஆயுதங்கள் அவா இவாலாம் சொன்னாலே அதுதான் நம்மளுடைய கை, நம்மளுடைய கால், இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒடுங்கிடும். இந்திரன் தனியாவான். மனசு ஒன்று மட்டும்தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எந்த நேரத்தில்? யுத்த நேரம். எந்த யுத்தம்? ஜீவன் போகிறதா, ஜீவன் இருக்க போகிறதாங்கிறதா நேரத்தில் அத்தனை பலர்களும் நம்மளுடைய கை கால் அகங்காரம் சித்தம் புத்தி சர்வம் டவுன் ஆகிடும். மனசு ஒன்று மட்டும் இடிச்சுட்டு இருக்கும், விட்டுட்டு போனோமே விட்டுட்டு போனோம். தோ இன்எவிட்டபிள் பட் செஞ்ச தப்பு எல்லாம் உணர்ந்து வந்துடும் அப்படின்னு. ஆ, அதில் நிறைய நிறைய பாவம் அதிலே போயிடும். அந்த அதுக்கு பிராய சித்தம்னு பேர். பிரகாரேன நம்மளுடைய வெறும் நம்ம மனசு தெரிஞ்சு நம்ம புத்தியை வந்து இந்த பாவத்தினால என்ன சித்தத்துக்கு சைதன்யம் இருக்கு. சைதன்யத்தினுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான் சித்தம். புரிஞ்சுதா? சைதன்யத்தினுடைய பை ப்ராடக்ட். சைதன்யத்துக்கு எப்படி பாவத்தை நிர்மூலனம் பண்ணுறதுக்குள்ளதான பவர் இருக்கோ, அது மாதிரி சித்தத்துக்கு நாம் செஞ்சிருக்கக்கூடியதான பாவத்தை வந்து அழிப்பதற்கு சக்தி உண்டு. ஒன்லி திங், நம்ம வந்து பிராயசித்தம் பண்ணணும். செஞ்ச தப்பை உணர்ந்து இறைவா தெரியாதனமா அந்த தப்பு நடந்து கொடுத்து, இல்லை தெரிஞ்சும் தப்பு நடந்து கொடுத்து. பகவான்கிட்ட எல்லாரும் அப்படி தான் சொல்லுவா, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவ புண்ணியம் அப்படின்னு. நேரடியாகவே சொல்லிக்கலாம், தெரிஞ்சே நிறைய கேஸ் இருக்குமே நம்மகிட்டயே. ஸோ முதல்ல தெரிஞ்சதையெல்லாம் சொல்லுவோம், தெரியாத பற்றி கவலை இல்லை, தெரியாத சொல்ல வைக்க முடியாத. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் மனசு யாருமே இல்லாமல் தவிக்கும். அந்த ஒரு நிலைமை இப்போ இந்திரனுக்கு வந்தது. லக்கிரி இந்திரனை தூக்கி வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிட்டார். இந்திரன் உள்ளே உட்காந்து பார்க்குறார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. பகவான் கொடுத்துருக்கிறதான கவசம் இருக்குது இந்திரனுக்கு, அந்த ஷீல்ல போட்டு விட்டார். அதனால உள்ள போய் உட்காந்து தகனம் பண்ண முடியாது. அது உள்ள உட்காந்து சிவனே உட்காந்து ஆரம்பிச்சுட்டார். உடனடியாகவே விருத்ராசுர நேர இந்திர சபையில வந்தான். இந்திராசனத்தை உட்கார்ந்தார். தந்தையே வணக்கம், நீங்க எனக்கு ஜென்மாவை கொடுத்து விட்டேன், நான் இந்திரன் ஆகிட்டேன் சடனா கொஞ்ச நாள்லயே. எதிர்பார்க்கவே இல்லை இந்த பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு. இந்திரன் ஆகிட்டு அஷ்டதிக் பாலகர் யாரிடமே அட்ரஸ் இல்லை, இங்க சௌக்கியமாக இருக்கேன் நான். நமஸ்காரம் தந்தையை பேர். அங்க உட்காந்து கேது கொடி, விருத்தாசனுடைய கொடியை பறக்க வைக்கிறார். அங்க ரொம்ப முக்கியமான தேவையான ஆளுகள் எல்லாம் அப்பாயின் பண்ணிட்டு இந்த சீட்டை பத்திரமா பார்த்துக்கோ, அப்பா கிட்ட போயிட்டு வரேன். நேர அப்பா கிட்ட வர புறப்படுறார். உடனடியாகவே தேவர்கள் மற்ற ஓடிப்பானுவா கொஞ்சம் பேர்ல இருக்காளே, பிருகஸ்பதி கிட்ட போயிட்டு
சுவாமி என்ன பண்ணா இந்திரன் உள்ள உட்காந்துருக்காரு ராஜா இப்போ எமர்ஜென்சிக்கு யாராவது ஆர்டர் போட்டாகணுமே ஒன்று பண்ணுங்கோ இந்த கொட்டாய் விடுறதா ஒரு தேவதை இருக்கான் திரும்பி அந்த தேவியை வந்து மந்திரம் சொல்லி நீங்கள் பிரயோகம் பண்ணி விடுங்கோ தேவர்கள் தான் அத்தனை மந்திரங்களும் அவர் கையில் உள்ள சித்தி இருக்கிறது தானே உடனே மந்திர ஜபம் பண்ணா இந்த தேவி வந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா ருத்ராசுரம் வந்து வாயை திறந்து வச்சுக்கிற மாதிரியே பண்ணு அவன் வாயை திறந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்மேஷ் நிமிஷம் பண்ண விபன்ன புவனா உள்ளேனுமா சொல்கிற மாதிரி கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் புவனங்களை படைக்கிறாள் தேவி இவன் வாயை திறந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது இந்த நேரம் நம்ம இல்லாமல் டெலிபதி வழியாக இந்தனுடைய மனசில் சொல்லி வைப்போம் ஒருத்தரம் வாயை துறக்க போகிறோம் அந்த மந்திரத்தை நாங்கள் சொல்ல போகிறோம் அத்தனை மந்திரங்கள்லையும் இந்திரனோட ஒரு சீல் இருக்குது வேத மந்திரங்களில் நிறைய அக்கதிப்பாளர்களை பற்றி தான் சொல்கிறது வாயை திறந்து வச்சுக்கோ அந்த நேரம் பார்த்து வெளியில் வந்துருங்கோ அதமோத்தமதா பாவங்கிறது அஷ்டமாஸ்தியில் ஒன்று பெருசாகிறது சின்னதாகிறது ஆஞ்சநேயர் பண்ண மாதிரி அதமம் ரொம்ப கீழே உத்தமம் ரொம்ப பெருசு மேலையும் கீழே ரொம்ப பெருசாகவும் சின்னதாகவும் கூடியதான சங்கோச்ச விகாசாதி சக்தி உண்டு நம்முடைய வாய்க்கு சங்கோச்ச விகாசாதி சக்தி உண்டு பாம்புக்கு உண்டு பெரிய ரெண்டு கொடுத்தா விட்டுருவானா வாய் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும் அக்கார்டிங்லி பாம்பு சிவன் கோவில் அர்ச்சனை பண்ணித்து அந்த கோவில் இருக்கிறதான விசேஷம் என்னன்னா புஷ்பங்கள் கிடையாது பூஜைக்கு ருத்ராட்சத்துக்கு தான் பூஜை பண்ணுவான் ருத்ராட்சம் எடுத்து தான் பூஜை என்ன அதுக்கு தேய்ப்பண்ணா பேரு வைத்தி தே அதாவது இந்த பிற இல்லாதவன் இந்த சிவன் கோவிலுக்கு அதுதான் பேரு என்ன தேய்ப்பு இல்லை அந்த அந்த கோவிலில் அந்த பாம்பு போய் எடுத்துன்னு வந்து வில்வத்தை எடுத்துன்னு வந்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதில் ஓகே இந்த விருத்ராசன் வந்து வாயை ஓப்பன் பண்ணி வச்சுட்டான் இந்த மந்திரத்தை சொன்னதும் இந்திரங்கிட்ட இவா சொன்னான் வெளியில் வந்து விடுதான் சான்ஸ் அப்படின்னு இந்திரன் வெளியில் ஜம்ப் பண்ணி வந்தால் ஓடே ஓடி ஓடிட்டான் அந்த ஏரியாவிலே இல்லை எங்கே தருனாலும் கிடைக்காது விருத்ராசன் நினச்சிட்டார் பாவம் வந்து உள்ளே மாட்டின்றது அப்படியே போயிருக்கும் பார்த்தார் வாய் மூடினார் இந்திரன் உள்ளே இருக்கார் நினச்சிட்டு இருக்கார் ஆனால் இந்திரன் வெளியில் ஓடி போயாச்சு உடனடியாகவே அப்பா கிட்ட வர்றார் தந்தையே என்னுடைய நமஸ்காரத்தை வாங்கிக்கோ இந்திரனை பழி வாங்கி விட்டேன் இந்திரன் ஓடியே போயிட்டான் அட்ரஸ் இல்லை பிடிச்சேன் வாயில் போட்டு கடிச்சு உள்ள இறக்கியிருக்கேன் உள்ள குழந்தை இந்திர உன் வாயத்துக்குள்ள இல்லடா ஓடி போயிட்டான் அவன் மகா மாயாவி அவன் ஓடி போயாச்சு அப்படி அவனை விடக்கூடாது நீ திருப்பி அவனை போய் அட்டாக் பண்ணி பிடிச்சு அவனை கொல்லணும் அப்போ தான் எனக்கு சமாதானம் அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டும் ருத்ரா இப்போ உனக்கு நிறைய எனிமீஸ் இருக்கா இப்போ அத்தனை பேருக்குன்னு தெரியும் உன்னுடைய பலம் என்ன உன் சக்தி என்ன உன்னை எப்படி அட்டாக் பண்ணணும் ரெண்டு இந்திரன் எங்கேயும் ஓடி போயிருக்க மாட்டான் நான் சொல்கிறேன் எங்கே போயிருப்பான்னு பிரம்மா கிட்டேயோ ருத்ரங்கிட்டேயோ விஷ்ணுக்கிட்டேயோ அட்வைஸ் கேட்க போயிருப்பார் இப்போ அதனால் ஒரு நாளைக்கு அவன் நம்பாதே உனக்கு என்ன தேவை இப்போ தெரியுமா நல்ல வரபலம் தேவை வரபலத்தினால மட்டும்தான் உன்னை காப்பாற்றிக்க முடியும் இம்மீடியட்டாக பிரம்மதேவனை தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ண போயிடு நீங்கள் எங்கேயும் நிற்காத உருவத்தை சின்னது பண்ணினார் தபஸுக்கு போனார் பிரம்மதேவன் நோக்கி தபஸ் பண்ணினார் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணுறார் தபஸ் பண்ணி முடிந்ததும் பிரம்மதேவன் பிரத்யட்சமானார் ருத்ராசுரா கண்ணை திறந்து பார் தாத்தா வந்திருக்கேன் உனக்கு என்ன வரம் வேணும் எதுக்காக நீ தபஸ் பண்ணுறாய் பகவான்
ना वाक रे अचीवमेंट अनएक्सपेक्टा कड़ी को इंद्र पदवी रे अष्टि बाले वीट वेलेकार सूमा चिंतन पड़े एल कई इन इतक वाणमा कटा इंदाकूट एपा सब विषय रिमेन पड़ी नहीं प्रम्म तपस्पी प्रमा कट वरते वांगो चल मूणा कोस्टू कड़ा कवल अम्चर नहीं तपस्पी भगवान प्रत्यक्ष आना वर कम मरण इलामकूडान वर अदान इंद्र जो अंटर इंद्र लोक नम कई को लोहत मरण ऐरपूा मरत मरण ऐरपूा ईरत मरण ऐरपूा तीर मरण ऐरपूा एं विधान आयुध मनि देव यार विल यार मरणमें ऐरपूा इप्पान वरम देव ब्रह्मदेव मेल पाकल की पाकल आयर वर्षकाल तपस्पनी पाव तदास्तु अब मनस एपी अन्नी अब वृत्स नमस्कार पड़ा रोम सन्ोष वर क उड़न अपा कट वे वर कोटार इनमें ना पड़ना यार पिटिकन यार कड़ी यार उदिकन चलूंग अब इंद्रादा चेन्द प्लान पटरपाड़ा कवन नी अटार इत ने पात इंद्रन आज एक्सपेक्ट नेर ब्रह्म लोक बृहस्पति कूटे अत ब्रह्म लोकम अद्कुना रुद्र परमेश्वर पापरे वीवार इन अरकर साधारण कुलदेवीपड़ा रुद्रन चलो अब कैलास भगवान दर्शन पड़ी केक्रा इतमी वृत्म ये पड़ता अड्रस्कूल अतन कई विड़ भगवान नहीं का मुड़िया विषयते चल रहा महापाव पड़ी अंत पापत पाप शक्ति अनुभवचिट सूपटाया टाइम रे अड्वस् पड़ मुड़ा और पापम पड़ाम सात्विकन महात्मा निर्दय नायुधाणियादान अंत महात्मा वधम पड़ी अद दुरी अनुभवचिट रे ब्रह्महत्या पाव एं भगवान तरत मुड़ा ललिता सहस्राम उलगते तीक मुड़ा पंचमहा पादान ब्रह्महत्या पावकूट पड़े ललिता सहस्राम जपम पड़ी ना उन्न पड़े उन्हें ना चलें चलाद नहीं वैकुंठम पोंगो वैकुंठ महाविष्णु कट चलो इत मे आशय एपड़ा कापातन अब इतमी विषय आर अमर उड़िया अटेक पड़े विष्णुन मुड़ी रे ड्यूटी अब वैकुंठ महाविष्णु पात नाम विषय मटचिकासुर सीकर यार वधम पड़ मुड़ा அவனுக்கு வரம் கிடைச்சது எல்லாம் விடு ஒரு பக்கம் அவன் ஒரு உத்தமனான புத்திரன் வேற தந்தையினுடைய துக்கத்தை தீர்க்கிறதுக்காக மட்டும் வந்தவன் அதனால அவனுக்கு சக்தி வேற ஜாஸ்தி அப்பாவினுடைய பூர்ண அனுகிரகம் வேற இருக்கு அந்த அப்பா சாதாரண அப்பா கிடையாது அவர் வந்து பிரஜாபதி ஜீவிதோ வாக்கிய கரணால்
क्षयधो भूरि भोजनाल गयायाम पिंडधानश्च चतित्रभिः पुत्रस्य पुत्रधा। புத்திரர்கள் தாய் தந்தை உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் அவங்க சொல்படி கேட்டு நடக்கிறது தான் உத்தமனான புத்திரனாவான். இறந்த பிறகு மிருஷ்டான்ன போஜனம் பண்ணணும், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவன்தான் உத்தம புத்திரனாவான். கயேல போய் சிராதம் பண்ணணும், அவன்தான் உத்தம புத்திரனாவான். இந்த த்ரிபிஹி இந்த மூணு விஷயங்களை எவனொருவன் பண்ணுவானோ அவன் தான் உத்தம புத்திரன். தாய் தந்தை உயிரோடு வாழ்ற காலத்தை என்ன பண்ணணும், அவங்க சொன்னதை கேட்டு நடக்கணும். இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், அவங்க பேரை சொல்லிட்டு மிருஷ்டான்ன போஜனம் ஜனங்கள் கொடுக்காம சாப்பிடணும்ல, ஜனங்கள் கொடுக்கணும். மூணாவது என்ன பண்ணணும், கயையில் போய் சாத்தம் பண்ணணும். இந்த மூணு விஷயங்களை பண்ணினா அவன்தான் ஒரு பிதாவுக்கு புத்திரனாக முடியும். புத் என்றதான நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன், பிராணனம் செய்யக்கூடியவன், பிடிச்சு கை கொடுத்து இழுத்து இன்னொரு லோகத்தில் பிதர்லோகம் தேவலோகம்ன்றதான புண்ணிய லோகங்களில் கொண்டு சேர்க்கறது இந்த புத்திரனுடைய கர்மா, அவனுடைய கடமை. இப்படி பண்ணாதான் ஒரு புத்திரன் ஆவான். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் அப்படி அப்படியே பண்ணக்கூடியவா இவா. அப்பாவனுடைய சொல் ரொம்ப முக்கியம், உயிர் வாழ்றாரு அப்போ சொன்னதம் பண்ணுங்க, அதை அப்போ கேட்டால் போயிடும். அதனால் விருத்தாசுரன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் கொண்ண முடியாது ஆறாலையும், வைகுண்டத்துக்கு போவோம் அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து வைகுண்டம் போகிறா, மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சொல்லி வைகுண்டத்தில் போய் அந்த ஜெய விஜயாக்கள்கிட்ட சொல்கிறா, பகவானை தரிசனம் பண்ணம் வேகம் அப்பாயின்ட்டு கொடுங்கோ, எங்களுக்கெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் இருக்கோம். இப்போ நாங்கள் பகவான் விஷ்ணு கூப்பிடுறார், வாங்கோ உள்ள வாங்கோ உள்ள வாங்கோ. என்ன கவலை, பகவான் உங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறதுலே நாங்கள் எல்லாம் சொல்லாமலே தெரியும், தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணாதுங்க. மனோன்மனா யதமஹா, மனசுக்குள்ள இருந்து விஷயங்களை நடத்தக்கூடியவர் பகவான். உமக்கு தெரியாத விஷயம் கிடையாது, விருத்தாசுரனால மாட்டின்னு முழிக்கிறோம், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மார்க்கங்கிறதான ஒரு உபாயம் கேட்கறதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னார். பகவான் சொன்னார், ருத்ரன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொன்னார், விருத்தாசுரனை நம்மளால் தொட முடியாது, நான் நினைச்சாலும் நடக்காத விஷயம். அப்படியான நமக்கு விமோசனமே கிடையாதா, யார் எங்களை காப்பாற்ற போறா, நாங்கள்லாம் உங்களை நம்பி நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றுவோம்னு நான் அன்னைக்கு அடித்தேன், உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம காரியம் கஷ்டமாயிடுமே, அப்படி விட்டுறாங்கோ பகவானே, நீங்கள் ஏதாவது உபாயத்தை சொல்லுங்கோ, நீங்கள் தான் உபாய மூர்த்தினே பேராச்சு. அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினர்லி திங்கிங் பவர் விஷ்ணுவுக்கு இருக்கு. பகவான் சொல்கிறார், எத்தனையோ ஜென்மாக்கள் எடுக்க வேண்டியிருக்கு, தேவியினுடைய இச்சை தேவியினுடைய ஆர்டர்படி சர்வான் உள்ளங்க சாசனஹா, பராசக்தியினுடைய சாசனத்தினால நமக்கு நிறைய அவதாரங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. என்னெல்லாம் விதமான அவதாரங்கள், நல்லவனாக அவதாரம் கிடைக்கிறது, தீயவனாக அவதாரம் கிடைக்கிறது, பாவச்செயல் பண்ணக்கூடியதான சில அவதாரங்கள் வருது, புண்ணியமே செஞ்சுருக்கக்கூடியதான அவதாரங்கள் வருது, இப்படி எப்பேற்பட்டதான அவதாரங்கள் வந்திருக்கு எனக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதான அந்த பராசக்தியினுடைய பாத தியானம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. நம்மளுடைய சாமர்த்தியத்தினால எப்படி ஜெயிக்க முடியும் எனக்கு தெரியாது. ஒன்று, விருத்ராசுரனை வதம் பண்ணணுமான ஒரே ஒரு மார்க்கம் இருக்குது, கவனமாக கேளு, அதை அப்படியே நடத்தணும். முடியுமா, நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படி பண்ணுறோம், பாவம் பண்ணாலும் புண்ணியம் பண்ணாலும் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி, சர்வதேவ திரஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி, ஆளவுடு எல்லாம் பகவத் பாத அரவிந்தத்தில் போக போகிறது நல்லதானாலும் தீயதானாலும். அதனால் அந்த நம்பிக்கையை வச்சுன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படியாவதும் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணால் போதும். பகவான் ஒரு உபாயத்தை சொல்லி கொடுக்குறார், முதல்ல பண்ண வேண்டியது விருத்ராசுரனை ஏமாத்தணும், ரெண்டு
எப்போ ஏற்பட்டதான் ஏமாத்தல், உங்கள் பேரில் அபரிமிதமான நம்பிக்கை வரணும் அவனுக்கு. இந்திரனை பார்த்தா பிடிச்சி அடிச்சு கடிச்சிடுவான். அதை விட்டு இந்திரன் அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அப்படி ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவாளை ஏமாற்றி கொல்லுறது ரொம்ப ஈஸி. அப்படி அதனால தான் பகவான் சொல்கிறார், நம்பிக்கை துரோகம் பண்ணுவது தான் என்னுடைய ஜென்ம வைரி அப்படின்னு. பாகவதத்திலையும் கீதையிலையும் வரதான சில விஷயங்கள் மேல் லோகத்தில் எப்படி நடந்தது பார்ப்போம். ஸோ நம்பிக்கை துரோகம் வந்து எந்த வேணா நான் பொறுத்துவேன் அப்படிங்கிறார் பகவான். நம்பிக்கை துரோகம் பண்ணால் பொறுத்துக்க முடியாது. அதே பகவான் இப்போ இங்கே தேவாகமி கொடுத்துருக்கிற அட்வைஸ் என்ன, நம்பிக்கை துரோகம் பண்ணினாதான் விருத்தனை கொல்ல முடியும். அவங்ககிட்ட எதிரில் போய் நின்று யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பலசாலி, பெரிய வரம் வேற வாங்கி வச்சுருக்கான். ரெண்டு, பெரிய தப்புன்னு பண்ணது கிடையாது, பழிக்கு பழி விட வந்திருக்கான் அவ்வளோதான் அவன் அப்பானுடைய ஆர்டர் படி. அதனால் அவன் பெரிய ஒரு பாவின்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால் கான கந்தர்வாதிகளையெல்லாம் கூப்பிடுங்கோ அப்படின்னார். அத்தனை பேரையும் கூப்பிட்டு இவங்க மூலமாக விருத்தாசனுடைய சபையில் போய், நீதான் பகவான், நீதான் இந்திரன், நீதான் சர்வம் அப்படிங்கிறதான மந்திரங்களை எல்லாம் சொல்லி நிறைய பாட்டெல்லாம் பாடி கொஞ்சம் மண்டையில் ஐஸ் போடுறது, குளிர்மைப்படுத்தி அவனை கொஞ்சம் தனிவாக காதை கொடுத்து கேட்குற லெவலில் வரணும். அப்புறமா சொல்லுங்க, நமக்கு எதுக்கு உள்ளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் இல்லை. நான் வேணால் இந்திரனை கொண்டு அப்பாலஜிஸ் கேட்க சொல்கிறேன் அப்படின்னு எதையாவது இல்லை நீங்கள் பிளான் பண்ணி சொல்லி திருப்பி ஒரு யுத்தத்துக்கு கூப்பிடுவோம். அந்த யுத்தத்தில் இந்திரனோட வஜ்ராயுதத்துக்குள்ளே நாம் உட்காந்துக்கிறேன். அந்த வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணுற நேரத்தில் விருத்ராசனுக்கு வதம் உண்டாகும். எப்படி நம்ம ஐடியா கேட்டார், இப்போ இருக்கிறதே பெஸ்ட் ஐடியா இது ஒன்று தான். யாரோ ஒருத்தர் விருத்தனை கொலை, விருத்தாசுரனை கொலை பண்ணுறதுக்கு நான் ரெடி சொல்லி மின்னுக்கு வரானே, அப்போ அவன் தான் ஹீரோ பங்க அந்த இடத்துல. அதனால் எல்லா தேவாக்களும் உடனடியாக ஒத்துண்டுட்டா ஆஸ் எலியாஸ் பாசிபிள் பண்ணுவோம் அப்படின்னா, கான கந்தர்வாதிகள்லாம் வந்து பாட்டு பாடின்னு போக ஆரம்பிச்சுட்டுருக்கா அவள் போட்டு. இனிமே பகவான் எப்படி தெய்வ ஸ்துதிக்க போகிறாருங்கிறதான முக்கியமான விஷயத்தை அடுத்த வருஷங்கிறது தெரிஞ்சுப்போம்.